Hi everyone, in the video la nama 9th social new book la iruka first lesson da paaka porom. In the first lesson la pathitingna 1.123 idellame vandu ungalku பழங்கற்காலம் பற்றி ஃபுல்லாகவே இருக்கும். ஓவரால் இந்தியாவை பேஸ் பண்ணி நம்ம யூனிட் 8 ரிலேட்டடாக பார்க்கறதுனால இந்த 1.4 இருக்கு இல்லையா, இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாவே போதும். ஸோ இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தொல் பழங்கற்கால தமிழகம், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழ் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இந்த கீழ் பழங்கற்கால பண்பாடு பார்த்துட்டிங்கன்னா 20 லட்சம் ஆண்டுகள், அதாவது கிமு 20 லட்சம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கிமு 8000 வரைக்கும் இது இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ ஹோமினின் அப்படிங்கிறது ஒரு மனித மூதாதைய இனம். ஓகேவா, இந்த மனித மூதாதைய இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளிலேயே காலத்தால் முந்தைய பகுதியைச் சேர்ந்தவை, இந்த இவங்களுடைய காலத்தால் முந்தைய பகுதியைச் சேர்ந்தவை வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஹோமினின் அப்படிங்கிறவங்களே மனித மூதாதைய இனம், அவங்களுடைய காலத்தால் முற்பட்டவை அந்த கற்கருவிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கருவிகள் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் அதிரம்பாக்கம் குடியம் அப்படிங்கிற இடத்துலலாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதிரம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கும், அதில் காஸ்மிக் கதிர்கள் மூலமாக அதை வந்துட்டு சோதனை பண்ணி பார்த்ததில் இந்த பகுதியில் கிடைத்த பொருட்கள் எல்லாம் சுமார் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு நமக்கு தெரிய வருது. 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு நமக்கு தெரிய வருது. கொசஸ் தலை ஆறு, இது பார்த்துட்டிங்கன்னா மனித மூதாதையர்கள் வாழ்ந்த ஒரு முக்கியமான இடம் தான் இந்த கொசஸ் தலை ஆறு. இந்த இடத்துல மனித மூதாதையர்களான ஹோமோ எரக்டஸ், ஓகேவா, இப்போ முன்னாடி பார்த்தது வந்துட்டு ஹோமினின், இது பார்த்திங்கன்னா ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அந்த மனித மூதாதை இனம் இந்த கொசஸ்தலை ஆறு பகுதியில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு மண்ணில் புதைந்துள்ள கற்கருவிகள் இருக்கு இல்லையா, அது ஆகட்டும், அதே மாதிரி பானை, விலங்குகளோட எலும்புகள், மகரந்தங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும், ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்களை அகழ்ந்தெடுத்து அதோடைய கடந்த கால வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் தொல்லியல் அகழாய்வு அப்படின்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா காஸ்மிக் கதிர்கள் பாய்ச்சி கணிக்கிற முறை இருக்கு இல்லையா, அது மாதிரிகளின் காலத்தை கணிக்க காஸ்மோஜினிக் கதிர்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். காஸ்மோஜினிக் ரேஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல் மூலமாக கண்டறிகிறோம். இப்போது ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படின்னு நம்ம ஒருத்தர் இருக்கார், ராபர்ட் ப்ரூஸ் பூட்டு. இவர் யாருன்னா 1863, இந்த வருஷம் மறக்கக்கூடாது, 1863 ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நிலவியலாளர். அவர் தான் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லாவரம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன் முதலாக கண்டுபிடிச்சிருப்பார். இப்படிப்பட்ட அந்த கருவிகள் வந்துட்டு முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவிலேயே இந்த பல்லாவரம் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இந்த இடத்துல என்னென்னலாம் அப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா சின்ன சின்ன, அதாவது கை கோடாரிகள் இருக்கு இல்லையா, ஸோ கை கோடாரிகளை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இதையெல்லாம், அதாவது இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கை கோடாரிகள் வந்து சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப மெயினானது, இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட கை கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி அவர் கண்டெடுத்த அந்த கருவிகள் எல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா சென்னை மியூசியம் இருக்கு இல்லையா, ஸோ சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பழங்கற்கால மக்கள் பார்த்துட்டிங்கன்னா காட்டு விலங்குகளை வேட்டையாடி இருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இயற்கையாக கிடைத்த பழங்கள், கிழங்குகள், விதைகள், இலைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இரும்பு மட்பாண்டம் செய்வது பற்றி அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அது காலப்போக்கில் தான் தெரிய வருமே தவிர பழங்கற்கால மக்கள், அதாவது காட்டுவாசிகளாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் பிற்காலத்தில் தான் வந்திருக்கும். அதே மாதிரி கீழ் பழங்கற்காலத்தில் வந்துட்டு எது மெயினானது அப்படின்னா கை கோடாரி இருக்கு இல்லையா, ஸோ கை கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் ரொம்ப மெயினானது, ரொம்ப முக்கியமான கருவிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு மரத்தாலையோ எலும்பாலையோ கைப்பிடி, அதாவது அந்த ஹேண்டில் பார் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மரத்தினாலையும் எலும்புனாலையும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இது குத்துவதற்கு தோண்டுவதற்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி சொல்கிறேன், சாரி, சுத்தியல் கற்களையும் கோலக்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. வேறு வந்துட்டு ஹேமர் இருக்கு இல்லையா, சுத்தியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கற்கருவிகள் கோலக்கற்கள் நல்ல உருண்டையாக இருக்கிற கல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது கூழாங்கற்களை வந்துட்டு
கூழாங்கற்களை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எந்த கல்லை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த கருவிகள் மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரைகளிலும் காணப்படுகின்றன. நல்ல மணல் திட்டுலையும் ஆற்றங்கரையிலையும் காணப்படுதுன்னா அப்போ அந்த இடத்துல தான் அந்த மக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கருவிகள் இந்த பிளேசஸ் தான் ரொம்ப முக்கியமானது இந்த லெசனில். எந்தெந்த இடங்களில் கிடச்சிருக்கு அப்படின்னா பல்லாவரம், குடியம் குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பாரிக்குளம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கீழ் பழங்கற்கால பண்பாடு கிடச்சிருக்கு. இருக்கிறதுலையே கீழ் பழங்கற்கால பண்பாடுங்கிறது ரொம்ப பழசு. மனித இனம் தோன்றின அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கடுத்து வர்றதே இந்த கீழ் பழங்கற்கால பண்பாடு தான். ரொம்ப பழசு, ரொம்ப ஆதிகால மனிதர்கள் யூஸ் பண்ணது, மறக்கவே கூடாது. அப்போ இந்த பல்லாவரம், குடியம், குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை இந்த மாதிரியான இடங்கள்லாம் பழங்கால மனிதர்கள், ரொம்ப பழைய மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கடுத்து கீழ் பழங்கற்கால கருவிகள் பார்த்துட்டிங்கன்னா எங்கெங்கன்னா வட ஆற்காடு, தர்மபுரி பிளேசஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் கூட கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி மக்கள் வந்து அந்த செய்பொருட்கள், அந்த கருவிகள் எல்லாத்தையும் பசால்ட் அப்படிங்கிற எரிமலை பாறையை கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டோட தென்பகுதியிலையும் இலங்கையிலையும் இந்த மாதிரியான கீழ் பழங்கற்கால பண்பாட்டு பொருட்கள் எதுவும் கிடைக்கல. அதாவது ரொம்ப பழைய மனிதர்கள் அந்த இடத்துல வாழலை அப்படின்னு தெரிய வருது தென்பகுதியிலையும் இலங்கையிலையும். அதே மாதிரி பசால்ட் பாறைகள் அப்படின்னா என்னன்னா ஒரு எரிமலை பாறைகள் இல்லாட்டி தீப்பாறைகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதாவது பூமி கடையிலிருந்து மேக்மா வெளியில் வருது இல்லையா, ஸோ அப்படிப்பட்ட அதாவது அந்த லாவா வெளியில் வந்து அந்த எரிமலை குழம்பிலிருந்து தோன்றியவை தான் இந்த எரிமலை பாறைகள். ஒரு எரிமலை வேல்கனோ வெறிச்சு வெளியில் வரும்போது அந்த லாவா வந்து படிகிற பகுதிகளில் அந்த லாவா உருமாறுறது தான் இந்த எரிமலை பாறைகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கடுத்து அதிரம்பாக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதிரம்பாக்கம் வந்து கீழ் பழங்கற்கால பண்பாடு சுமார் 2 to 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, 20 லட்சம்லேருந்து ஒரு 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த காலகட்டம் வந்து மற்ற பகுதிகளில், இந்தியாவில் மற்ற பகுதிகளில் வந்துட்டு 3 லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் நீண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 லட்சம் ஆண்டுகள் வரைக்கும், அதாவது 15 லட்சம் ஆண்டுகள்லேருந்து 3 லட்சம் ஆண்டுகள் வரைக்குமே நீண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடும். 385,000 ஆண்டுலேருந்து 175,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தான் இதெல்லாம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன கருவிகள் மெயினானதுன்னா கருக்கற்கள், கற்செதில்கள், சுரண்டும் கருவி, கத்தி, துளைப்பான், அதே மாதிரி லெவாய்சியன் செதில்கள், கைக்கோடாரி, பிளக்கும் கருவி, இதெல்லாமே இந்த காலகட்டத்துக்கு உரிய கருவிகள். இந்த இடைப்பழங்கற்கால பண்பாட்டுடைய சான்றுகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடங்கள் பாருங்கள், இடைப்பழங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது தே புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ், ஓகேவா, தே புதுப்பட்டி, சீவரக்கோட்டை, இந்த ரெண்டு இடம் ஓகேவா. தே புதுப்பட்டி தென்பகுதியில், தமிழ்நாட்டுடைய சவுத் சைடு பார்த்துட்டிங்கன்னா தே புதுப்பட்டி, சீவரக்கோட்டை அப்படிங்கிற இடத்துலையும் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர், அரியலூர் பிளேசஸ் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர், அரியலூர் பகுதிகள்லையும் இத்தகைய கருவிகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தஞ்சாவூர், அரியலூர் ஏரியாலையும் கிடச்சிருக்கு இடை பழங்கற்கால பண்பாடு. அவங்களுக்கு கொஞ்சம் அடுத்து வந்தவங்க இவங்க. அதுக்கடுத்தது இடைக்கற்கால பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மேல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேல் பழங்கற்கால பண்பாடு இருக்கு இல்லையா, இந்தியாவின் சில பகுதிகளிலும் இடைப்பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து உங்களுக்கு மேல் பழங்கற்கால பண்பாடு வந்துட்டு வந்திருக்கும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேல் பழங்கற்கால பண்பாட்டுக்கு உண்டான எந்த ஒரு சான்றும் நமக்கு கிடைச்சிருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கீழ் பழங்கற்காலம், அதுக்கடுத்து இடை பழங்கற்காலம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேல் பழங்கற்காலம். ஸோ மேல் பழங்கற்கால பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த விதமான சான்றுகளும் இதுக்கு கிடைச்சிருக்காது. அதாவது இது என்னன்னா கீழ் பழங்கற்காலத்துக்கும் ஓகே, இப்போதைக்கு இந்த தமிழ்நாட்டில் மேல் பழங்கற்காலம் பற்றி கிடைக்கலன்னு மனசில் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் வசித்த மக்கள் நுண்கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா, நுண்கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்பண்பாட்டு காலகட்டம் பார்த்திங்கன்னா பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்டது. இந்த மேல் பழங்கற்காலம் அப்படிங்கிறது என்னென்னா பழைய கற்காலம் முடிஞ்சு புதிய கற்காலம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான், அவ்வளோதான் சிம்பிள். இந்த இதைத்தான் அதை நாம் இடைக்கற்காலம் அப்படின்னும் சொல்கிறோம். வேட்டையாடி
உணவு உண்பவர்கள் இல்லையா. ஸோ வேட்டையாடி உணவு உண்பவர்கள் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க. இவங்களுடைய கருவிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிறை வடிவம், முக்கோண வடிவம், சுரண்டும் கருவிகள் எல்லாமே இவங்களுடைய காலத்தில் இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிடைத்த நுண்கருவிகள். ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டில் கிடைத்த நுண்கருவிகள் இது எல்லாமே வந்துட்டு நுண்கருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த பண்பாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பண்பாட்டு காலகட்டத்தில் பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில் உருவானதுனால இதை இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இடைக்கற்காலத்தில் பார்த்திங்கன்னா வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் சென்னை, வடஆர்காடு, தர்மபுரி, சேலம், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, அரியலூர், மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான இடங்களில் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு இந்த வேட்டையாடி உணவு சேகரிப்போருக்குண்டான சான்றுகள். அதே மாதிரி தூத்துக்குடி பகுதியில் தேரி பகுதிகளில் இடைக்கற்கால கருவிகள் நமக்கு நிறையா கிடச்சிருக்கும். சிவப்பு மணல் குன்றுகளை தான், அந்த சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதிகளை தான் நம்ம தேரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால மக்கள் பார்த்துட்டிங்கன்னா இக்கால மக்கள் வந்துட்டு செர்ட்டு, ஓகேவா, செர்ட்டு குவாட்ஸு, செர்ட்டு குவாட்ஸு, அதுக்கடுத்தது பளிங்கு, இந்த குவாட்ஸ் அப்படிங்கிறது தான் பளிங்கு. ஸோ இந்த மாதிரியான செதில்கள், அதே மாதிரி சிறிய சிறிய செதில்கள் இருக்கும் இல்லையா, இதை கொண்டு கருவிகள் நிறையா செஞ்சுருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்ன கருவிகள் ரொம்ப மெயின் ஆனதுன்னா சுரண்டும் கருவிகள் இருக்கு இல்லையா, சுரண்டும் கருவிகள், பிறை வடிவ கருவிகள், முக்கோண வடிவ கருவிகள் இதெல்லாமே ரொம்ப மெயினானது. வடிவங்களை பொறுத்து இதெல்லாம் மாறுபடும். அதே மாதிரி வேட்டையாடி வாழ்ந்தார்கள், வேட்டையாடி இருப்பாங்க, பழம், கொட்டைகள், கிழங்குகளை வந்து சேகரிச்சிருப்பாங்க. இந்த சுரண்டும் கருவி அப்படிங்கிறது என்னென்னா சமையலறையில் காய்கறியை தோலை உரிக்கிறதுக்காக நம்ம ஒரு கருவி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி தான் அதுவும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஓகேவா, மேற்பரப்பை சுரண்டுறதற்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கோண கருவிங்கிறது முக்கோண வடிவில் இருக்கும், பிறை வடிவ கருவிங்கிறது பிறை வடிவத்தில் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிமு 2000-1000 வரைக்கும் இது பரவி இருக்கும். ஓகேவா, 2K-1K வரைக்கும் விலங்குகளை வந்து இந்த இடத்துல பழக்கப்படுத்தியிருப்பாங்க, வேளாண்மை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செல்ட்டு, ஓகேவா, செல்ட் அப்படிங்கிற மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த புதிய கற்கால பண்பாடு இருக்கிற மக்கள். அதே மாதிரி கால்நடை மேய்த்தல் வந்து அவங்களோட முக்கிய தொழிலாக மாறி இருக்கும். சிறு கிராமங்கள், அதாவது நாடோடிகளாக இருந்த மக்கள் வந்துட்டு ஒரு சிறு கிராமங்களில் வந்து வசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட வீடுகளை வந்துட்டு கூரை வேந்திருப்பாங்க. ஓகேவா, கூரையெல்லாம் வச்சு வீட்டை வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க. அதில் களிமண் பூசி இருப்பாங்க, தட்டு இருக்கு இல்லையா, தட்டுகளின் மேலே களிமண் பூசி உருவாக்கப்படும் சுவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கும். சுவர் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சிமெண்ட் பிரிக்ஸ் எல்லாம் இல்லை இல்லையா. ஸோ தட்டை எடுத்துப்பாங்க, அந்த தட்டை எல்லாம் வச்சு அது மேலே களிமண் பூசி அதை வந்து ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான இடம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் இருக்கு இல்லையா. ஸோ வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி அந்த இடத்துலையும், தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற சில பகுதிகளையும் இதோடைய சான்றுகள் கிடைக்குது. புதிய கற்காலம் வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி, நெக்ஸ்ட்டு தர்மபுரி மாவட்டம் சில பகுதிகள். புதிய கற்கால மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெருகிடுதல் அப்படின்ற வேர்டு மெயினானது. ஓகேவா, என்ன வேர்டு மெருகிடுதல், இது என்னன்னா அந்த மக்கள் வந்துட்டு மட்பாண்டங்கள் நிறையா செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, மட்பாண்டங்கள் செஞ்சு அதை வந்துட்டு மெதுவாக சுற்றும் சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த மட்பாண்டங்களை வந்து சக்கரத்தை யூஸ் பண்ணி அவங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மட்பாண்டங்களை செஞ்ச மட்பாண்டத்தை சுடுவாங்க இல்லையா, ஸோ அதை சுடுறதுக்கு முன்னாடி கூழாங்கற்களை கொண்டு அதை மெருகேற்றியிருப்பாங்க. இந்த தேய்த்து மெருகிடுதல், இதுக்கு பேர் தான் பர்னிஷிங், அதாவது தேய்த்து மெருகிடுதல் அப்படின்ற வேர்டு. ஓகேவா, தேய்த்து மெருகிடுதல், இது புதிய கற்கால மனிதர்களுக்கு உரியது. நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் பார்த்துட்டிங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளிங்கிற ஊரில் இந்த புதிய கற்கால சான்றுகள் கிடைச்சிருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறை தான் இங்கே அகழ்வாய்வு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதில் மட்பாண்டங்கள் நிறையா கிடைச்சிருக்கும், மட்பாண்டங்கள் வேளாண்மை செய்ததற்கான சான்று முதன் முதலாக கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு முதலிய தானியங்கள் கிடைச்சிருக்கு. கேழ்வரகு, பச்சை பயிறு, கொள்ளு முதலிய தானியங்கள் இந்த புதிய கற்கால இடங்கள். ஓகே, இந்த பாக்ஸ் நம்ம பார்க்கலாம், அதுக்குள்ளே அந்த புதிய கற்கால இடங்கள் வந்துட்டு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த புதிய கற்கால இடங்கள் வந்து தென்னிந்தியாவில் இருக்க ஒரு பண்பாடு தான்.
அதே மாதிரி இந்த பண்பாடு பெருமளவு பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா முதலே அந்த மாதிரியான இடங்கள்லையும் கிடச்சிருக்கும். மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகளை வந்து அந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க, மரத்தாலான கைப்பிடிகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு, அதாவது ஒரு காலவரிசை. பழங்கற்காலம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப பழசு, அதிரம்பாக்கம், ராபர்ட் புரூஸ் போட்டுலாம் வந்தார் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் 20 லட்சம் ஆண்டுகள்லேருந்து 8000 ஆண்டுகள் வரைக்கும் கைக்கோடாரி வெட்டுக்கத்திலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் தான் தொழில். இடைக்கற்காலம் அப்படின்றது நம்ம பார்த்துள்ள சீவரக்கோட்டை, தேபுதுப்பட்டி, தஞ்சாவூர், அரியலூர் பகுதிகள். ஸோ அது பார்த்திங்கன்னா 8000 ஆண்டுகள்லேருந்து 1300 வரைக்கும் அதுக்கு அடுத்து வந்தவங்க. இந்த இடத்துல நுண்கருவிகள் ரொம்ப மெயினானது. உலோகம் பற்றி இவங்களுக்கு தெரியாது, பறவைகள் விலங்குகள் எல்லாம் வேட்டையாடிட்டு தான் இருந்திருப்பாங்க. புதிய கற்காலம் அப்படிங்கிறது 2000 லிருந்து 1000 ஆண்டுகள் வரைக்கும். மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் ரொம்ப மெயினானது. அதே மாதிரி இவங்களோட சேர்ந்தது தான் அந்த தேய்த்து மெருகிடுதல் அப்படிங்கிற ஒன்று. நுண்கருவிகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்தியிருப்பாங்க, வேளாண்மை ஸ்டார்ட் ஆகிருக்கும், குழுக்களின் பெருக்கம், வீடு கட்டியிருப்பாங்க, களிமண் கொண்டு சுவர் மேக் பண்ணியிருப்பாங்க, வேட்டையாடுவோர் இருந்திருப்பாங்க, உணவு சேகரிப்போர் இருந்திருப்பாங்க, மேய்ச்சல் செய்வோர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இரும்பு காலம். இந்த இரும்பு காலம் இதுதான் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1300 லிருந்து 500 வரைக்கும் பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை ஸ்டார்ட் ஆயிருக்கும். உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் ஒரே சமயத்தில் வாழ்ந்திருப்பாங்க. குழு தலைவர்கள் உருவாகியிருப்பாங்க. இரும்பின் பயன்பாடு தெரிய வந்திருக்கும். சிவப்பு கருப்பு மட்பாண்டங்கள் செஞ்சுருப்பாங்க. கைவினை தொழிலான குய்யவர்கள், கொல்லர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககாலம், இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்ககாலம் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ சங்ககாலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு சங்ககாலம் அப்படின்னாவே கிமு 300 லிருந்து கிபி 300 வரைக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். ஸோ இது என்னென்னா மரபு, சங்ககாலத்தோட மரபு பார்த்திங்கன்னா இரும்பு கால மரபோடு வந்திருக்கும். நம்மளுடைய மூவேந்தர்கள் வந்திருப்பாங்க. உங்களுக்கு வீரர்களை வழிபடுதல், இந்த நடுகள் வழிபாடு, கடல் வழி வணிகமெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு லெமூரியாவும் தமிழர்களும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லெமூரியாவும் தமிழர்களும் இது ஒன்றும் இல்லை. அதாவது சில ஆய்வாளர்கள் பார்த்திங்கன்னா லெமூரியா கண்டத்தில் தமிழர்கள் தோன்றியதாக சொல்லுவாங்க. லெமூரியா அப்படிங்கிற கண்டத்தில் தான் தமிழர்கள் தோன்றியதாக சொல்லுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தான் இந்த இது ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த கருத்து புவித்தட்டு நகர்வியல் கோட்பாடு நம்ம படிப்போம் இல்லையா ஜியோகிராஃபியில், பிளே டெக்டானிக்ஸ் அப்படின்னு. ஸோ அதன் மூலமாக இந்த கருத்து குறித்து நிறைய பல்வேறு பார்வைகள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். தமிழ் இலக்கிய குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் கடல் கொண்டுருச்சு, அதாவது கடல் சீற்றம் காரணமாக புகார் நகரம் அழிஞ்சிருச்சு அந்த மாதிரியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் கன்னியாகுமரியை சுற்றி இருக்கிற சில பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னா கிமு 5000 வரைக்குமே இலங்கையின் சில பகுதிகள், கிமு 5000 வரைக்கும் இலங்கையும் தமிழ்நாடும் தனித்தனியாக இல்லை, இதை இணைக்கிற மாதிரி பெரிய ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கு. காலப்போக்கில் தான் கடல் மட்ட உயர்வின் காரணமாக அது வந்து அந்த நிலப்பகுதி வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதிகளில் கூடுதல் ஆய்வுகள் வந்து நமக்கு வேணும். அப்படி நிறைய ஆராய்ச்சி செஞ்சோம்னா இன்னும் நிறையா ஹிஸ்ட்ரி, இன்னும் நிறையா நம்ம பழங்காலம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இடைக்காலம் முதல் புதிய கற்காலம் வரைக்கும் மனித இனம் வந்து தொடர்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இடைக்கற்காலத்துலேருந்து புதிய கற்காலம் வரைக்கும். ஆனால் அந்த பழங்கற்காலம் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குவெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. ஏன், ஒரு சில பகுதிகளில் சான்றுகள் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படிங்கிறது, அது அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு வேளை கடல் சீற்றம்னால மக்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இரும்பு காலம். அந்த இரும்பு காலம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 1300 லிருந்து 500 வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ 1300 லிருந்து 500 வரைக்கும் இதுதான் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லப்படுறது இருது இதுதான். ஸோ அந்த இரும்பு காலம் பற்றி நம்ம பார்க்கலாம். இரும்பு காலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1300 லிருந்து 500. ஸோ இரும்பு தொழில்நுட்பத்தை இந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க, அதுதான் மெயின். ஓகேவா? இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. நல்ல ஒரு சங்க காலத்துக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அதே மாதிரி நல்ல ஒரு பண்பாட்டு வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிருக்கும். சங்க காலத்துக்கு உண்டான பேஸ், அதாவது அடித்தளம் வந்து இங்கே தான். ஓகேவா? சங்க காலம் உண்டாகிறதுக்கான அடித்தளம் வந்து இரும்பு காலத்தில் தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மக்கள் வந்து, அதாவது இந்த இரும்பு காலத்துலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு. அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொடுமணல், கீழடி அந்த மாதிரியான ஏரியாவில் மட்டும்தானே இருப்பாங்க. ஸோ இது இது பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். கொடுமணல், கீழடி அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே மக்கள் குடியேறி இருப்பாங்க. பரிமாற்ற உறவுகள் நிறையா நடந்திருக்கும். மக்களுக்கு உலோகவியல் மற்றும் மட்பாண்டம், உலோகவியல்லையும் மட்பாண்ட தொழில் குறித்தும் அந்த காலத்தில் தெரிஞ்சிருந்தது. இரும்பு, வெண்கலம் முதலிய பொருட்களை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகேவா?
இரும்பு, வெண்கலம், அதே மாதிரி தங்க அணிகலன்கள், தங்க அணிகலன்களும் அவங்க யூஸ் பண்ணாங்க. சங்ககால அதாவது சங்ககால அணிகலன்களையும் செம்மணிக்கல், கார்னீலியன், பளிங்காலான குவாட்ஸ் இந்த மாதிரி, அதாவது சங்காலான சங்கு இருக்கு இல்லையா, சங்காலான அணிகலன், செம்மணிக்கல், கார்னிலியன், குவாட்ஸு இந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடியில் இருக்க ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்துக்கு அருகில் இருக்கும் சானூர், புதுக்கோட்டையில் இருக்கிற சித்தனவாசல் இந்த மாதிரியான இடங்களில் இரும்பு கால சான்றுகள் நமக்கு எக்கச்சக்கமாக கிடச்சிருக்கு. ஓகேவா, திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதிச்சநல்லூருங்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டுத்துக்கும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது தூத்துக்குடியில் தான் இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து ரொம்ப பக்கம் அந்த மாதிரியான ஏரியா. சானூர் அப்படிங்கிறது மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது சித்தனவாசல் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நமக்கு பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் நிறையா, இரும்பு கால பொருட்கள் நிறையா கிடச்சிருக்கும். இந்த இரும்பு காலத்திலேயே தான் பெருங்கற்கால ஈமச்சின்ன வகைகள் நமக்கு நிறையா கிடச்சிருக்கும். இது என்னென்னா, இறந்தவர்களை புதைக்கிறாங்க இல்லையா, அப்போது அதுக்கு மேலே பெரிய கற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இறந்தவர்களை புதைக்கிறதுக்கே பெரிய கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க, அதனால் இதை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரும்பு காலத்தை இறந்தவங்களோட சேர்ந்து ஈமப்பொருட்கள் அப்படிங்கிறது என்னென்னா, இறந்தவங்களோட சேர்ந்து அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டுருவாங்க. அந்த இரும்பு பொருட்கள், கார்னிலியன் மணிகள், வெண்கல பொருட்கள் இதெல்லாமே சேர்த்து புதைச்சிருவாங்க. மனித எலும்புகள் ஆனாலும் சில ஈமச்சின்னங்களில், சில சின்னங்களில் பார்த்தீங்கன்னா மனித எலும்புகள் இல்லை, வெறுமனே வந்து திங்ஸை மட்டுமே வந்து போட்டு புதைச்சிருக்காங்க, அது என்னன்னு தெரியலை. ஓகேவா, அதுக்கடுத்தது ஈம நினைவு சின்னங்கள் அப்படின்னு இதைத்தான் சொல்கிறோம். ஓகேவா, இறந்தவர்களை அவங்க யூஸ் பண்ண பொருட்களோடு சேர்த்து புதைக்கிறது. இப்போ ஈம பொருட்கள் அப்படின்னு என்னென்னலாம் சேர்த்து புதைச்சிருக்காங்க அப்படின்னா, மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குது, இறந்து போயிட்டாலும் அவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அதனால தான் நிறையா திங்ஸை போட்டு புதைச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எகிப்து பிரமிடு இருக்குது இல்லையா, எகிப்து பிரமிடுலேயும் இது மாதிரியான ஈம பொருட்கள் இருக்குது. எதுக்காகனா மோஸ்ட்லி இதுக்காக தான் இருக்கும், அதாவது ஒரு நெக்ஸ்ட் லைஃபுக்காக அவங்க திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. பண்டைய வரலாற்று காலம் இல்லாட்டி சங்க காலத்தில் இது மாதிரியான புதைப்பு நிகழ்ந்திருக்கு, சங்க காலத்துலேயும் கூட இருந்திருக்கு. அதே மாதிரி என்னென்ன மாதிரியான நினைவு பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். அதெல்லாமே ரொம்ப மெயினானது கொஷின் ஏரியா. ஓகேவா, கொஞ்சம் முடிச்சுக்கோங்க. டால்மன், அதாவது டோல்மன் அப்படிங்கிறது என்னென்னா கர்த்திட்டை மாதிரி இருக்கிறது. ஓகேவா, டோல்மன் அப்படிங்கிறது கர்த்திட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நாலு கல்லை வந்து பலகை மாதிரி வச்சு மேலே ஒரு பலகையை வச்சு மூடிடுவாங்க, அதுதான் கர்த்திட்டை. சிஸ்ட் அப்படிங்கிறது கல்லறை, அது கல்லறை அப்படிங்கிறது கொஞ்சம் புதைச்சி வச்சுருப்பாங்க, அதாவது கல்லறைனா இறந்தவங்க மேலே வந்து கட்டுவாங்க இல்லையா, இப்போ இறந்தவங்களை புதைச்சி மேலே ஒரு கல்லறை மாதிரி கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி மேலே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கல்லால் தான் வச்சுருப்பாங்க. மென்ஹிர் அப்படிங்கிறது இறந்தவர்களுக்கு மேலே புதைச்சிட்டு மேலே ஒரு கல்லை, பெரிய நீளமான கல்லை வந்து வைக்கிறது தான் இது, இதை குத்துக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலி அப்படிங்கிறது இறந்தவங்களை ஒரு பெரிய பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சிடுறது, மூடி புதைச்சிடுறது, இதுதான் வந்து தாலிகள் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள் சார்கோபேகஸ் எனப்படும் ஈமத்தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்பட்டன. சார்கோபேகஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஈமத்தொட்டிகள், இது வந்து தொட்டி மாதிரியே செஞ்சு அதில் அவங்கள வச்சு மூடிடுவாங்க, புதைச்சிருவாங்க. ஓகேவா, அதுதான் இந்த சார்கோபேகஸ் அப்படிங்கிறது ஈமத்தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பின்னால் கால்லாம் வச்சு கூட இந்த ஈமத்தொட்டி இருந்ததாக சொல்லப்படுது நாலு சைடும். அதுக்கடுத்து ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் பற்றி சொல்லியிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பல்லாவரத்தில் வந்து 1863 பல்லாவரத்தில் வந்து பழங்கற்கால பொருட்களை வந்து கண்டுபிடிச்சாருன்னு பார்த்துருப்போம். ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் கண்டுபிடித்த கற்கருவிகள் இதுதான். ஓகேவா, இது வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்க குடியம் குகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஈம சின்னங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமா கிடையாது, கேரளாலையும் இருந்திருக்கும். கேரளாவில் என்ன மாதிரி இருந்திருக்கும்னா கொடக்கல் அல்லது குடைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு மஷ்ரூம் மாதிரியான ஒரு ஷேப்பு, தொப்பிக்கல், பத்திக்கல் இந்த மாதிரியான உங்களுக்கு அந்த ஈம சின்னங்கள் எல்லாம் கேரளாவில் நமக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டால்மன்கள் ஈமச்சடங்கி நினைவு சின்னமாக அந்த இடத்துல அந்த ஏரியாலையும் இருந்திருக்கும் டால்மன்ஸு. சிஸ்ட் அப்படிங்கிற மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை, அதாவது டால்மன் அப்படின்னா ஈம மேஜை போன்றது தான் டால்மன், சிஸ்ட் அப்படின்னா கல்லறை. நான்கு புறமும் நான்கு கற்பாலங்களை நிறுத்தி மேலே ஒரு கற்பலகையை போட்டு மூடுகிறது தான் இந்த சிஸ்ட் அப்படிங்கிறது. அர்ன் அப்படிங்கிறது வந்து மட்பாண்ட ஜாடி, அதாவது நம்ம முதுமக்கள் தாலின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய பானைக்குள்ளே போட்டு புதைச்சிடுறது. சார்கோபேகஸ் அப்படிங்கிறது களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு சவப்பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சவப்பெட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம
ஓகே. அதே இன்னொன்று வந்து கல்லறை அப்படின்னா தான் சிஸ்ட்டு, ஓகேவா. சவப்பெட்டி அப்படிங்கிறது சார்கோபேகஸ் வந்துடும். அதே மாதிரி இவற்றை இருக்க சில சமயங்களில் பல கால்களை வைத்தும் தயாரிச்சிருந்தாங்க. அந்த சார்கோபேகஸ் இருக்கு இல்லையா, அந்த சவப்பெட்டிக்கு காலும் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது கல், அதாவது மென்ஹீர் அப்படிங்கிறது செத்தவங்களுக்கு மேலே புதைச்சி அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய தூணை நெட்டு வைக்கிறது தான் இந்த மென்ஹீர் அப்படிங்கிறது. கல்லறைனா சிஸ்ட்டு, கருத்திட்டைகள் அப்படின்னா அந்த கல்லறை இருக்கு இல்லையா சிஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி கருத்திட்டைன்னு சொல்லப்படுற டால்மன்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயுமே போர்ட் ஹோல் அப்படிங்கிற ஒன்றை வந்து அவங்க பெரிய ஒரு ஓட்டை வந்து போட்டிருக்காங்க. அது எதுக்காகனா இறந்தவங்களுடைய ஆன்மா வந்து வெளியில் போயிட்டு உள்ள வர்றதுக்காக, ஓகேவா. அதை சொல்லியிருப்பாங்க போர்ட் ஹோல் அப்படிங்கிறது. நடுக்கற்கள் அப்படிங்கிறது மென்ஹீர்கள், ஓகேவா. இரும்பு காலத்தில் வீரர்களுக்காக கட்டியிருக்கிறாங்க. நடுகள் மரபு இரும்பு காலத்திலோ அல்லது அதற்கு முன்போ கூட தோன்றியிருக்கலாம். இரும்பு காலம் இல்லைனாலும் அந்த கற்கள் இருக்கிற காலத்திலேயே கூட தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த என்னது ஈமச்சின்னங்கள், ஓகேவா. இங்கே பாருங்கள் நெடுகள் சான்று, இதுதான் அந்த மென்ஹீர் பெரிய கல், அதாவது இங்கே இறந்தவங்களை புதைச்சிருக்காங்கன்னு வைங்களேன், மேலே ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து நேற்றுவாங்க. மூடி உள்ள தாலி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முதுமக்கள் தாலிகள் பானைக்குள்ளே போட்டு அவங்கள புதைச்சிடுற இடம் அது சென்னலூரில் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து கல்வட்டமும் நெடுங்கல்லும் கொடுமணல், அதாவது இதுவும் டைப் ஆஃப் மென்னீர் தான். பாருங்கள் ஒரு கல்லை நெட்டிருக்காங்க, அதே மாதிரி சுற்றியும் வட்டக்கல் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த பெருங்கற்கால பண்பாடு, பெரிய கல்லை வந்துட்டு புதைச்சி மேலே வச்சுருவாங்க, அதுதான் மெயின். அதுக்கடுத்து ஈமத்தொட்டி, நம்ம சொன்னோம் இல்லையா சார்கோபேகஸ் ஈமத்தொட்டி, பின்னால் கால்கள் வச்சுங்க பாருங்கள், அழகாக காலெல்லாம் வச்சுருக்காங்க, ஓகேவா. அதுக்கடுத்து கல் திட்டை டால்மன், இந்த டால்மன் தான் பலகை மாதிரி கல்லை இப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்திலே ஒரு மெஷின்ஸும் இல்லை, கையிலையே செதுக்கி இதுதான் அந்த போர்ட் ஹோல், ஆன்மா வெளியில் வந்துட்டு போகிறதுக்காக. கற்பலகைகள், அதாவது கற்பலகைகள் கொண்டு உருவாக்கப்பட்ட சிஸ்ட்டு கல்லறை அப்படிங்கிறது, இங்கே பாருங்கள் கல்லறை மாதிரி இறந்தவங்க, அதாவது மேலே கூட உங்களுக்கு இப்படி கட்டி மேலே வந்துட்டு கிராஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கல்லறை மேலே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. சவப்பெட்டி மாதிரி உள்ளே வச்சு புதைக்கிறதுல லைட்டாக மேலே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, இதுலேயும் போட்டோ ஹோல் வந்து இருக்குது. அதுக்கடுத்து நம்ம கேரளா, அழகழகாக இருக்குது பாருங்கள் மஷ்ரூம் மாதிரியெல்லாம். இதுதான் குடைக்கல் அப்படிங்கிறது, இது தொப்பிக்கல், இது பத்திக்கல், ஓகேவா. அதுக்கடுத்தது வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும், வேளாண்மை கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இரும்பு காலத்தில் வேளாண்மையில் ஈடுபட்டிருப்பாங்க, ஆடு மாடு மேய்ச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதே டைமில் வேட்டையாடிட்டும் சில பேர் சுற்றிட்டு இருந்திருக்காங்க, ஓகேவா. அதுக்கடுத்தது திணையும் நெல்லும் பயிரிடப்பட்டிருக்கும் இந்த காலத்தில், திணை நெல்லெல்லாம் பயிரிடப்பட்டிருக்கும். பாசன நிர்வாகம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நதிகள் குளங்களுக்கு அருகே எல்லாம் மக்கள் வந்து போய் குடியேறியிருப்பாங்க. ஆற்றுப்படுகைகள் பகுதிகள் இருக்கு இல்லையா, ஆற்றுப்படுகை அந்த டெல்டா பகுதி, அதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பாசன தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர்லேயும் பழனிக்கு பக்கத்தில் இருக்க பொருந்தல், ஓகேவா. பொருந்தல்னா திண்டுக்கல், ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக், ஓகேவா. அங்கேயும் உங்களுக்கு ஈமச்சடங்குகளில் நெல் இருந்திருக்கு, அந்த ஈமச்சின்னங்கள் இருக்கு இல்லையா அதில் நெல் வந்து இருந்திருக்கு. ரொம்ப மெயினான ஒன் வேர்டு இது. எந்த இடத்துல வந்துட்டு ஈமச்சின்னங்களில் நெல் இருந்தது அப்படின்னா பழனியில் இருக்க, பழனிக்கு பக்கத்தில் இருக்க பொருந்தல், அதே மாதிரி நெல்லையில் இருக்க சாரி ஆதிச்சநல்லூர், ஆதிச்சநல்லூர்லேயும் பொருந்தல்லையும் உங்களுக்கு நெல் இருந்ததுக்குண்டான சான்றுகள் ஈமச்சின்னங்களில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இரும்பு கால சமூகமும் அரசியலும், இரும்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆடு மாடு மேய்ச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி கைவினை கலைஞர்கள் நிறையா பேர் வந்திருப்பாங்க, கைவினை கலைஞர்கள் மட்பாண்டம் செய்கிறவங்க, உலோக வேலை செய்கிறவங்க. அதே மாதிரி கம்மியர், இந்த கம்மியர் அப்படிங்கிறது யாருன்னா உங்களுக்கு செவன்த்தில் வந்து ஒரு கப்பலுக்குனே ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க கம்மியர் அப்படிங்கிறது கப்பல் கட்டும் தொழிலாளர்கள், ஓகேவா. இதில் உலோக வேலை செய்பவர்களுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பிராக்கெட்டில், இருந்தாலும் அதையும் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்லறைகளுடைய அளவுகள், அதோடய ஈம பொருட்களுடைய வேறுபாடு, ஓகே இதெல்லாம் ஓகே. இந்த உலோக வேலை செய்பவர்கள் கைவினை கலைஞர்கள் இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஏன் இந்த ஈம பொருட்களில் வேறுபாடு இருக்குது யோசிச்சிங்களா, ஏன் வந்துட்டு யாரை வந்துட்டு முதுமக்கள் தாலியில் போட்டு புதைச்சாங்க, யாரை சார்கோபேகஸில் போட்டு புதைச்சாங்க, எதுக்காக வந்து டால்மன் இருக்குது அதே மாதிரி சிஸ்ட் இருக்குது, இத்தனை புதைப்பு முறையா அப்படின்னு பார்த்தோம்னா இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, அந்த சமூகத்தில் பல குழுக்கள் இருந்திருக்காங்க. மேபி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் சார்கோபேகஸுங்கிறது கொஞ்சம் கிராண்டாக இருந்தது, காலெல்லாம் வச்சுருந்தது, ஸோ அது வந்து ஒரு ரிச் பீப்புள் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருத்திட்டை அப்படிங்கிறது வெறும் கல்லை வச்சே மூடிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது இதிலேருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா
சமூகத்தில் பல குழுக்கள் இருந்திருக்கலாம். ஓகேவா, பல குழுக்கள் இருந்திருக்கலாம். கல்லறைகளுடைய அளவுகள், ஈமப்பொருட்களுடைய வேறுபாடு, இது எல்லாத்திலிருந்தும் நமக்கு தெரிய வர்றது அதுதான். அதே மாதிரி ஒரே தலைவனுக்கு கீழான சமூகங்களாக தம்மை அமைத்து இருக்கலாம். கால்நடை கவர்வது, அதே மாதிரி உங்களுக்கு புதைக்கிறது உறவினர்களுடைய அவங்களுடைய தாட்டும் இருக்கலாம். இப்போது நீ உங்களுக்கு இருக்கும் ரொம்ப கிராண்டாக புதைக்கணும்னு, ஆனால் அந்த டைமில் வந்துட்டு உறவினர்களுடைய தாட்டு இல்லை இப்படி பண்ணால் போதும் சிம்பிளாக அப்படின்னு அவங்க பண்ணுறதுலேயும் கூட கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். ஓகேவா, அதுக்கடுத்து கீழான சமூகங்களுக்கு, அதாவது ஒரு தலைவருக்கு கீழே சமூகங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். கால்நடை கவர் வருது, அதாவது அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பசுக்கள் தான் வந்து ஒரு பெரிய செல்வமே. ஸோ அந்த கால்நடை கவர்வது தான் அந்த காலத்தில் போர்கள் வந்து இதுக்காக நடந்திருக்கலாம், எல்லை விரிவாக்கமும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது சீஃப்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, சீஃப்டம்ஸ்னா குடித்தலைமை முறைங்கிறது இந்த காலத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, மட்பாண்டங்கள். நெக்ஸ்ட், மட்பாண்டங்களை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் முக்கியமான சான்றே இந்த மட்பாண்டங்கள் தான். எங்கே தோன்றினாலும் உங்களுக்கு மண் சட்டி கிடச்சிரும். அசோகருடைய கல்வெட்டு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அசோகரோட கல்வெட்டில் கூட சாரி இந்த இரும்பு கால சங்ககால மட்கலன்கள் வந்து உங்களுக்கு சிகப்பு நிறத்துலேயும் கருப்பு நிறத்துலேயும் இருந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு, சமையல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி உள்ளே வந்து கருப்பாகவும் வெளியில் வந்து சிகப்பாகவும் இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப பளபளப்பாக இருந்திருக்கு. ஓகேவா, பளபளப்பாக இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பெருங்கற்கால கல்லறைகளில் ஈம பொருட்கள் இருக்கு இல்லையா, அதில் இரும்பு பொருட்கள் நிறையா கிடச்சிருக்கும். அதாவது வாள், குறுவாள் அந்த மாதிரி, ப்ளஸ் கோடாரி, உளிகள், விளக்குகள், முக்காளிகள் இதெல்லாம் கூட நமக்கு கிடைச்சிருக்கும். இது பாருங்கள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் ஆதிச்சநல்லூரில் பாருங்கள், உள்ளுக்குள்ளே பிளாக்காக இருக்குது, வெளியில் ரெட் கலரில், இந்த மாதிரிலாம் பெயிண்ட்டுக்கு எங்கே போனாங்கன்னு தெரியல, நல்லா பளபளப்பாக இருக்குது, எப்படி தான் செஞ்சாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு இரும்பு வாளும் கத்தியும், இந்த இரும்பு வாள் வந்து கொஞ்சம் ரஸ்ட் துருப்பிடிச்சிருச்சிருக்குது, ஆதிச்சநல்லூரில் கிடச்சிது. அதுக்கடுத்து இது பாருங்கள், ஒரு அழகாக ஒரு வெங்கல கிண்ணம். ஓகேவா, வெங்கல கிண்ணம் ஆரோவில் அப்படிங்கிற இடத்துல பாண்டியில் வந்து புதுச்சேரியில் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஒரு ஈம சின்னத்தில் உள்ள போட்டு புதைச்சிருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி பொருட்களில் சிலவற்றிற்கு எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பினாலான கைப்பிடி பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த முக்காளிகள் இதெல்லாம் கிடச்சது இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த வாள், குறுவாள் அதுக்கெல்லாம் கைப்பிடிகள் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மைக்கும் வேட்டையாடுகிறதற்கும் உணவு சேகரிப்பதற்கு போர் புரியறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருவிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி வெண்கல கிண்ணங்கள், விலங்கு, பறவை உருவங்கள், அணிவேலைப்பாடு செய்யப்பட்ட களங்கள், வெண்கலத்தால் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடி மெயினானது, இது மணிகள் எல்லாமே கிடச்சிருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓவரால் வியூ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. மனிதர்கள் எப்படி தோன்றுனாங்க, எப்படி வந்தாங்க, அதிலிருந்து தமிழ்நாட்டில் முதன் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா இதுதான் மெயின். தமிழ்நாட்டில் முதன் முதல்ல ரெண்டு டு 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்திருக்கிறதுக்கு உண்டான சான்றுகள் இருக்குது. இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் சில பகுதியில் கிடச்சிருக்கு. இடைக்கற்கால மக்கள் வந்து தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் இருந்திருக்காங்க. இடைக்கற்காலம் வேற, இடைப்பழங்கற்காலம் வேற. ஓகேவா, வேளாண்மையில் இரும்பு கருவிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இரும்பு காலத்தில் மக்கள் பல்வேறு நிலப்பகுதிகளில் பரவியிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த லெசனை நம்ம வந்து கம்ப்ளீட் முடிச்சுக்கலாம். ஓகேவா, இந்த லெசன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி HS சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லெசன் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்தது, ஏன்னா ஃபேக்ட்ஸு நிறையா இருக்கான்னு கேட்டால் கிடையாது, சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் வந்து நிறையா வந்து டிஸ்டர்ப்டாக சொல்லியிருப்பேன். ஓகே, இதில் மெயினானது என்னென்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஈம பொருட்கள், சார்கோபேகஸ், டால்மன்ஸ், மென்ஹிர், இந்த மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாவே போதும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த இயர்ஸ் நம்ம ஒரு பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா, கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், அதுக்கடுத்து மேல் பழங்கற்காலத்தை பற்றி தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான சான்றுகளும் கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது உங்களுக்கு இடைக்கற்காலம் பற்றி பார்த்துருப்போம், புதிய கற்காலம் பற்றி பார்த்துருப்போம். அதாவது இரும்பு காலம் இருக்கு இல்லையா, இரும்பு காலம்னாலும் பெருங்கற்காலம்னாலும் ஒன்று தான். ஸோ இதெல்லாம் லைட்டாக அப்படியே மைண்டுக்குள்ளே இருந்தால் வேணுங்கிறப்ப அந்த ஃபேக்ட்ஸ் வந்துட்டு அப்படியே நமக்கு மைண்ட்லேருந்து ரெக்கவர் ஆனாவே போதும். அந்த பிக்சர் பார்த்தோம் இல்லையா, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் மட்டும் நல்ல மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.